புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு எதிராக தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி சார்பில் அண்மையில் சென்னையில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணி முடிவில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி 250 பக்கங்கள் கொண்ட புகார் மனுவை வழங்கினார். அதில் தமிழகத்தில் டாஸ்மாக்கில் 1,00,000 கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிராக தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் டாஸ்மாக்கில் முறைகேடு என்று அவதூறு கருத்துக்களை சொல்லி வருவதாகவும் சமூக வலைதளங்களிலும் இந்த கருத்தை கூறி வருவதாகவும் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி டாக்டர் கிருஷ்ணசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.